இது கதை போமா, கதை கேட்கலாம் வாங்க உங்க கண்மணி கூட. தலைவன் தலைவியை பார்க்க வந்து அவளோட வீட்டுக்கு பின்புறமா காத்திருக்காரு. யாருக்கும் தெரியாம மறைஞ்சு மறைஞ்சு நிக்கிறாரு. இத பார்த்த தோழி தலைவன் காதல விழும்படி தலைவியிடம் கேட்குறா, ஏன் உன் காதலன் எப்பொழுதும் உன்னை யாருக்கும் தெரியாம ரகசியமாகவே சந்திக்க விரும்புகிறாரு அப்படின்னு தலைவி மேலே இருக்க அக்கறையில் கேட்குறா. உண்மையான அக்கறை கொண்ட தோழிகளுக்கே ஆன கோபம் தானே அது. தோழிகிட்ட தலைவி சொல்கிறா, கருமையான தண்டுகளில் பூக்கிற குறிஞ்சி பூவிலேருந்து எடுக்கிற தேன் ரொம்ப அபூர்வமானது. அப்படிப்பட்ட குறிஞ்சி நாட்டில் இருக்க என் காதலன் மேலே நான் வச்சிருக்கிற அன்பும் இந்த வானத்தை விட ரொம்பவே உயரம், நிலத்தை விட பெருசு, கடல் நீரை விட ஆழமானது. அதனால் என்னோட காதலனை பற்றி எந்த குறையும் பேசாத அப்படின்னு கேட்டுக்கிறா. தலைவனோட காதலையும் ஒழுக்கத்தையும் சந்தேகிச்சு கேட்ட கேள்விக்கு தலைவி தன்னோட காதலை பற்றி சொல்கிறா. தலைவியோட காதலை புரிஞ்சுக்கிட்ட தோழி புன்சிரிப்போட போகிறா. இது குறுந்தொகை பாடலுக்கான கதை விளக்கம். இப்போ நம்ம அந்த பாடலை கேட்போமா? நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று, நீரினும் ஆறல வின்றே சாரல், கருங்கோட் குறிஞ்சி பூக்கொண்டு பெருந்தே நிலைக்கும் நாடனோடு நட்பு. மீண்டும் ஒரு இலக்கிய கதையுடன் நான் வரும் வரை காத்திருக்கவும். இவள் கண்மணி.